ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்ஏ கவுன்சிலிங் 2024க்கான ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா July 10 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரேக்கிங் நியூஸ் வந்துருக்கு. இந்த டைம் வந்து ரவுண்ட் 4 கவுன்சிலிங் வரைக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்களை பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது July 10 வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்ஏ கவுன்சிலிங்கோட ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடப்படும். ஸோ அப்படி தான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 rounds கவுன்சிலிங் வந்து நடந்துச்சு, அதாவது 2023 TNEA 2023. அதுக்கு முன்னாடி TNEA 2022 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 rounds கவுன்சிலிங் வந்து நடந்துச்சு சரிங்களா. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ AICTE வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதாவது அகாடமிக் ஷெட்யூல்ஸ் வந்து இன்னும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலை. ஸோ தட் July 10 வந்து தரவரிசை பட்டியல் வந்துட்டு வெளியிடப்படுமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து வந்துட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து வெளியிடப்படும். அண்ட் ஆல்சோ அந்த ரேங்க் லிஸ்ட் வெளியிடுற அன்றைக்கே வந்துட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெடியூலை வந்துட்டு இது பண்ணிடுவாங்க சரிங்களா. அதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 400க்கும் மேற்பட்ட காலேஜஸில் ஸோ தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை வந்து நடந்துகிட்ருக்கு சரிங்களா. ஸோ அதுக்கான கவுன்சிலிங்லாம் வந்து இதாகுது. May 6 வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு. ஸோ 2 லட்சம் மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா June 6 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேண்டம் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அண்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்துட்டு அப்லோடு அந்த வெரிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா June 12 அண்ட் ஆல்சோ June 30க்குள்ளே அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ July 10 வந்து பார்த்திங்க அப்படின்னா தரவரிசை பட்டியல் அதாவது ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது வெளியிடப்பட உள்ளது அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தரவரிசை பட்டியல் வெளியாகக்கூடிய அந்த நாளே கவுன்சிலிங்கோடைய அட்டவணையும் டிஎன்ஏ வந்துட்டு வெளியிடும் அப்படின்னு சொல்லி DNEXT அப்படின்றவங்க வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த கவுன்சிலிங் தேதிகள் எப்போதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் இந்தியா கவுன்சிலிங் AICTE இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அட்டவணைப்படி அவங்களுடைய கவுன்சிலிங் அகாடமிக் ஷெடியூலுக்கு படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவாகும். அதனால் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா AICTEலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே கிடையாது. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி TNEA இருக்காங்களே DOTE அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஷெடியூல்ஸுமே இன்னும் வந்து வரலை, மெசேஜஸும் இன்னும் எதுவும் வரலை. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு ஆல்ரெடி DOTE இருக்காங்க இல்லையா அதாவது TNEA நடத்துகிறாங்க இல்லையா அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி July 10 வந்துட்டு கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் டேட்ஸும் வந்து சொல்லிடும், அந்த ரேங்க் லிஸ்ட்டும் வந்துட்டு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. June 9 வரை AICTE அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை காத்திருக்கும் என்று அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல June 9 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல June 9 கிடையாது, July 9. ஸோ நமக்கு 10 வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகுது இல்லையா அதுக்கு முன்னாடி நாள் வரைக்குமே வந்துட்டு AICTEயோட ஏதாவது அறிவிப்பு வருதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பட் வரலை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு July 10 வந்துட்டு உங்களுக்கான அந்த கவுன்சிலிங் டேட்டு அண்ட் ஆல்சோ ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. பட் சப்போஸ் அந்த July 9 வந்து அவங்க அங்கேருந்து மெசேஜஸ் ஏதாவது AICTEலேருந்து வந்துச்சு அப்படின்னாலும் July 10 வந்து ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அண்ட் ஆல்சோ அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் வேணால் மறுபடியும் ஆல்டர்னேட் பண்ணி உங்களுக்கு ரீரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வேணால் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்துட்டு 20% மெம்பர்ஸ் வந்து சேர்ந்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால 3 rounds பதிலாக 4 rounds நடக்கும் நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அதாவது DOTEல இருக்காங்க இல்லையா அந்த அதிகாரிகள் வந்து சொல்கிறதா வந்துட்டு ஒரு நியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 rounds உடைய இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 rounds உடைய இது. ஸோ அதாவது 4 rounds நடக்கும்போது எப்படி வந்து கட் ஆஃப் பிரிச்சிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ அதாவது 200 to 184 அண்ட் 184 to 163 162 to 130 130 to 77.5. ஸோ டோட்டலி 4 rounds வந்து பிரித்து இந்த கவுன்சிலிங் ஆனது வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.